இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம் பிறந்துள்ளது. சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இது துலாம் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் காவிரி நதியில் நீராடினால் பாவங்கள் போகும். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைகிறார். இந்த கிரகங்களின் நீச சஞ்சாரங்களினால் எந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் நவராத்திரியுடன் தொடங்கியுள்ளது. இந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமி என பண்டிகைகள் தொடர்ந்து வருகின்றன. ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசியில் நீசம் பெற்று அமர்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான முழு பலன்களின் விவரங்களை பார்க்கலாம். தனுசு ராசியினருக்கு பார்த்தோமானால், யோகாதிபதி சூரியன் யோகத்தை கொடுக்க போகிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். புதிய தொழில் தொடங்கலாம். அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். உங்களின் செல்வாக்கு அதிகமாகும். சுக்கிரன் 10வது வீட்டிற்குள் வந்து மறைகிறார். எதிரிகளால் இருந்த மறைமுக தொல்லைகள் நீங்கும். வீடு மனை வாங்கி விற்பதில் இருந்த தடைகளும் நீங்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். வேலையில் இருந்த சிக்கல்களும் நீங்கும். ராசிநாதன் குரு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதால் 7.5 சனியின் தாக்கம் குறைந்திருக்கும். இருந்தாலும் நட்சத்திர அதிபதி கேது 12 உச்ச பலம் பெறுவதால் அலைச்சல் அதிகமாகும். மனதில் தத்துவ சிந்தனை அதிகமாகும். அவ்வப்போது உண்டாகும் விரக்தி எண்ணங்களை விரட்டினால் வெற்றி நிச்சயம். எளிதில் முடிந்துவிடும் என எதிர்பார்த்த விஷயங்களில் இழுபறி நீடிக்கும். நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருப்பதால் வருத்தம் கொள்வீர்கள். எதிலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காகி போன கதையாக நல்லது என நினைத்து உதவி செய்ய போய் சிக்கலில் மாட்டவும் வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து குரு பகவானின் பலம் உங்களை காப்பாற்றும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முயல்வீர்கள். பொருளாதாரத்தில் சில தடைகளை காண நேரிடும். உடன் பிறந்தோருக்கு உதவி செய்யலாம். தகவல் தொடர்பில் இடைஞ்சல்களை சந்திப்பீர்கள். உறவினர் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பார்கள். பிள்ளைகளின் செயல்பாட்டால் பெருமிதம் கொள்வீர்கள். மனைவியுடன் கருத்து வேறுபாடு தோன்ற வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துகளில் புதிய வில்லங்கம் முளைக்கக்கூடும். பெற்றோர் உடல்நிலையில் கவனம் தேவை. பணியாளர்கள் தற்காலிக இடமாற்றத்தை சந்திப்பார்கள். சுய தொழில் செய்வோர் அடிக்கடி வெளியூர் செல்ல நேரிடும். ராசிநாதன் குரு நட்சத்திர அதிபதி சுக்கிரனின் சாதகமான சஞ்சாரம் சிறப்பாக செயல்பட வைக்கும். 7.5 சனியின் தாக்கத்தை மறந்து வேகமாக செயல்படுவீர்கள். அயராத உழைப்பால் வெற்றி காண்பீர்கள். ஜீவனம் லாபஸ்தானங்களில் வலிமை பெறுவதால் உற்சாகம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாய் இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். பேச்சில் விவேகம் வெளிப்படும். உங்களின் ஆலோசனைகள் அடுத்தவர்களுக்கு பயனளிக்கும். சகோதரர்களால் நன்மைகள் காண்பீர்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையில் பயன் தரும். பிரச்சனைகளில் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். வாகனங்களால் நன்மைகள் அதிகரிக்கும். அக்டோபர் மாத இறுதியில் பிரயாணம் செல்ல வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களால் சங்கடமான சூழலை சந்திக்கலாம்.
பிள்ளைகளின் செயல்கள் விருப்பத்திற்கு மாறாக அமையக்கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். அவர்களின் பெயரில் சேமிக்க முயல்வீர்கள். சர்க்கரை நோயாளிகள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. வாழ்க்கை துணையின் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். பணியாளர்கள் தனித்திறமையின் மூலம் முக்கியத்துவம் பெறுவார்கள். தொழிலில் லாபத்தோடு நல்ல பெயரையும் காண்பீர்கள். ஜென்ம நட்சத்திர அதிபதி சூரியன் நீசம் பெற்றாலும் ஜெயஸ்தானம் ஆகிய 11 சஞ்சரிப்பதால் வெற்றி காண்பீர்கள். 7.5 சனியை பற்றி கவலைப்படாமல் முயற்சியை தீவிரமாக்குங்கள். குரு பகவான் நீங்கள் நேரான பாதையில் செல்ல வழிகாட்டுவார். எடுக்கும் முடிவுகளில் குழப்பத்திற்கு இடம் அளிக்காமல் தெளிவாக இருங்கள். நடப்பது அத்தனையும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது என ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பேச்சில் விவேகம் நிதானம் வெளிப்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சகோதரிக்கு உதவி செய்வீர்கள். எதிர்கால சிந்தனை கூடும். வாகனத்தால் நன்மை உண்டு. உறவினர் மூலம் குடும்ப பெரியவர்களின் பெருமையை அறிவீர்கள். மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பார்கள். பிள்ளைகளால் செலவு அதிகரித்தாலும் கௌரவம் காண்பீர்கள். உங்களது ஆலோசனையால் பலர் பயன்பெறுவார்கள். கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் நலனில் அக்கறை தேவை. வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் வெற்றிக்கு துணை நிற்கும். சுய தொழில் செய்வோர் எதிர்பார்த்த லாபம் காணும் நேரம் இது. பணியாளர்கள் அலுவலகத்தில் செல்வாக்குடன் திகழ்வார்கள். உங்களுக்கான பரிகாரம் பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.